हाय फ्रेंड्स, नाम इंद वीडियोवुल तमिल कोस्टिन पाकपोरूं अडैमलयाल कुरिक्कपडुम सान्रोर्गल पेरु पाकपोर ओकेवा। फर्स्ट तमिल मुनिवन एन्रु अळैक्कपडुववर यार? विडै अगत्तियर। सेकंड कोस्टिन, माधव मुनिवन एन्रु अळैक्कपडुववर अगत्तियर। मामुनि एन्रु अळैक्कपडुववर अगत्तियर। नान्गावदु कोस्टिन, कुरुमुनि एन्रु अळैक्कपडुववर அகத்தியர். ஐந்து, திருமுனி என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர். ஆறு, முதல் சித்தர் என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர். ஏழு, பொதியில் முனிவன் என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர். எட்டு, அமர முனிவன் என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர். ஒன்பது, பொதியவரை முனிவன் என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர். பத்து, குடமுனி என்று அழைக்கப்படுபவர் அகத்தியர். பதினொன்னாவது கொஸ்டின், காப்பியன் என்று அழைக்கப்படுபவர் தொல்காப்பியர். பனிரெண்டு, காப்பியனார் என்று அழைக்கப்படுபவர் தொல்காப்பியர். பதிமூன்று, ஐந்திரம் நிறைந்தவன் என்று அழைக்கப்படுபவர் தொல்காப்பியர். பதினான்கு, நாயனார் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். பதினைந்து, தேவர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். பதினாறு, முதற் பாவலர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். பதினேழு, தெய்வ புலவர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். பதினெட்டு, நான்முகன் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். பத்தொன்பது, மாதனி பங்கி என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். இருபது, சென்னாபோத புலவர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். இருபத்தி ஒன்று, பெருநாவலர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். இருபத்தி இரண்டு, பொய்யில் புலவன் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். இருபத்தி மூன்று, தெய்வ மொழி பாவலர் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். நான்கு, தமிழ் மாமுனி என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். இருபத்தி ஐந்து, வள்ளுவன் என்று அழைக்கப்படுபவர் திருவள்ளுவர். இருபத்தி ஆறு, முதல் யோகி என்று அழைக்கப்படுபவர் திருமூலர். இருபத்தி ஏழு, தத்துவ கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் திருமூலர். இருபத்தி எட்டு, மூலன் என்று அழைக்கப்படுபவர் திருமூலர். இருபத்தி ஒன்பது, புலன் அழுக்கற்ற அந்தணன் என்று அழைக்கப்படுபவர் கபிலர். முப்பது, பொய்யா நாவின் கபிலன் என்று அழைக்கப்படுபவர் கபிலர். முப்பத்தி ஒன்று, குறிஞ்சி கவி என்று அழைக்கப்படுபவர் கபிலர். முப்பத்தி இரண்டு, நல்லிசை வாய்மொழி கபிலன் என்று அழைக்கப்படுபவர் கபிலர். முப்பத்தி மூன்றாவது கோஸ்டின், விருத்த கேள்வி விளக்கு புகழ் கபிலன் என்று அழைக்கப்படுபவர் கபிலர். குறிஞ்சி கபிலர் என்று அழைக்கப்படுபவர் கபிலர். வரலாற்று புலவர் என்று அழைக்கப்படுபவர் பரணர். கீரன் என்று அழைக்கப்படுபவர் நக்கீரன். முப்பத்தி ஏழாவது கோஸ்டின், பொய்யற்ற கீரன் என்று அழைக்கப்படுபவர் நக்கீரன். முப்பத்தி எட்டாவது கோஸ்டின், தமிழ் மூதாட்டி என்று அழைக்கப்படுபவர் ஐயின் ஔவையார். முப்பத்தி ஒன்பதாவது கோஸ்டின், தமிழ் பாட்டி என்று அழைக்கப்படுபவர் ஔவையார். நாற்பதாவது கோஸ்டின், அருண் தமிழ் செல்வி என்று அழைக்கப்படுபவர் ஔவையார். ஔவை என்று அழைக்கப்படுபவர் ஔவையார். நாற்பத்தி இரண்டாவது கோஸ்டின், அடிகள் என்று அழைக்கப்படுபவர் இளங்கோவடிகள். அரசு துறவி என்று அழைக்கப்படுபவர் இளங்கோவடிகள். நாற்பத்தி நான்காவது கோஸ்டின், தண்டமில் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். நாற்பத்தி ஐந்தாவது கோஸ்டின், சாத்தனார் என்று அழைக்கப்படுபவர் சீத்தலை சாத்தனார். நாற்பத்தி ஆறாவது கோஸ்டின், புனிதவதியார் என்று அழைக்கப்படுபவர் காரைக்கால் அம்மையார். நாற்பத்தி ஏழாவது கோஸ்டின், அம்மை என்று அழைக்கப்படுபவர் காரைக்கால் அம்மையார். நாற்பத்தி எட்டாவது கோஸ்டின், ஞான சம்பந்தர் என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். நாற்பத்தி ஒன்பதாவது கோஸ்டின், ஆளுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். ஐம்பதாவது கோஸ்டின், இன் தமிழ் இயேசுநாதர் என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். ஐம்பத்தி ஒன்றாவது கோஸ்டின், திராவிட சிசு என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். ஐம்பத்தி இரண்டாவது கோஸ்டின், ஞானத்தின் திருவுரு என்று அழைக்கப்படுபவர் திருஞான சம்பந்தர். உரையாசிரியர் என்று அழைக்கப்படுபவர் இளம்பூரணார். ஐம்பத்தி நான்காவது கோஸ்டின், மூவர் முதலிகள் யார்? அப்பர், சம்பந்தர், சுந்தர். ஐம்பத்தி ஐந்தாவது கோஸ்டின், அருள் நீக்கியார் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். ஐம்பத்தி ஆறு, அப்பரடிகள் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். ஐம்பத்தி ஏழாவது கோஸ்டின், அப்பர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். ஐம்பத்தி எட்டாவது கோஸ்டின், வாகிசர் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர்.
59வது கொஸ்டின் தருமசேனர் என்றழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். 60வது கொஸ்டின் ஆரூர் என்றழைக்கப்படுவர் சுந்தரர். 61வது கொஸ்டின் திருநாவலர் என்றழைக்கப்படுவர் சுந்தரர். 62வது கொஸ்டின் வன்தொண்டர் என்றழைக்கப்படுபவர் சுந்தரர். 63வது கொஸ்டின் சுந்தரர் என்றழைக்கப்படுபவர் சுந்தரர். 64வது கொஸ்டின் தம்பிரான் தோழன் என்றழைக்கப்படுபவர் சுந்தரர். 65வது கொஸ்டின் வாதப்பூர் அடிகள் என்றழைக்கப்படுவர் மாணிக்க வாசகர். 65வது கோஷின் வாதப்பூர் அடிகள் என்றழைக்கப்படுவர் மாணிக்க வாசகர். தென்னவன் பிரம்மராயன் என்றழைக்கப்படுபவர் மாணிக்க வாசகர். 67 அருண்மொழி தேவர் என்றழைக்கப்படுபவர் சேக்கிழார். 68வது கோஷின் உத்தம சோழ பல்லவன் என்றழைக்கப்படுபவர் சேக்கிழார். 69வது கொஸ்டின் தொண்டர் சீர்பரப்புவார் என்றழைக்கப்படுபவர் சேக்கிழார். 70வது கொஸ்டின் தெய்வ புலவர் என்றழைக்கப்படுபவர் சேக்கிழார். 71வது கொஸ்டின் பக்திசாரர் என்றழைக்கப்படுபவர் திருமாலிசை ஆழ்வார். 72வது கொஸ்டின் வேதம் தமிழ் செய்த மாறன் என்றழைக்கப்படுபவர் நம்மாழ்வார். 73வது கொஸ்டின் மாறன் என்றழைக்கப்படுபவர் நம்மாழ்வார். 74வது கொஸ்டின் பரங்குசர் என்றழைக்கப்படுபவர் நம்மாழ்வார். 75வது கொஸ்டின் கற்பின் கொழுந்து என்றழைக்கப்படுபவர் கண்ணகி. 76வது கொஸ்டின் பொற்பின் செல்வி என்றழைக்கப்படுபவர் கண்ணகி. 77வது கொஸ்டின் கோழியார் கோன் என்றழைக்கப்படுபவர் குலசேகர ஆழ்வார். 78வது கொஸ்டின் விஷ்ணு சித்தர் என்றழைக்கப்படுபவர் பெரியாழ்வார். 79வது கொஸ்டின் பட்டபிரான் என்றழைக்கப்படுபவர் பெரியாழ்வார். 80வது கொஸ்டின் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பைங்கொடி என்றழைக்கப்படுபவர் ஆண்டாள். ஆண்டாள் என்றழைக்கப்படுபவர் ஆண்டாள். 82வது கொஸ்டின் சூடி கொடுத்த நாச்சியார் என்றழைக்கப்படுபவர் ஆண்டாள். 83வது கொஸ்டின் சூடி கொடுத்த சுடற்கொடி என்றழைக்கப்படுபவர் ஆண்டாள். 84வது கொஸ்டின் பாவை நாச்சியார் என்றழைக்கப்படுபவர் ஆண்டாள். 85வது கொஸ்டின் விப்ர நாராயணன் என்றழைக்கப்படுபவர் தொண்டரடி பொடியாழ்வார். 86வது கொஸ்டின் நீலன் என்றழைக்கப்படுபவர் திருமங்கை ஆழ்வார். 87வது கொஸ்டின் பரக்காலன் என்றழைக்கப்படுபவர் திருமங்கை ஆழ்வார். 88வது கொஸ்டின் திருமங்கை மன்னன் திருமங்கை ஆழ்வார். 89வது கொஸ்டின் சேரமான் தோழர் என்றழைக்கப்படுபவர் சேரமான் பெருமாள் நாயனார். 90வது கொஸ்டின் யதிராசர் என்றழைக்கப்படுவர் ராமானுஜர். 91வது கொஸ்டின் தமிழ் வியாசர் என்றழைக்கப்படுவர் நம்பியாண்டர் நம்பி. 92வது கொஸ்டின் பரணி புலவர் என்றழைக்கப்படுவர் ஜெயங்கொண்டார். 93வது கொஸ்டின் கவிராட்சதர் என்றழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர். 94வது கொஸ்டின் கவுடபுலவர் என்றழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர். 95 காலக்கவி என்றழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர். 96 சர்வ சஞ்சீவி என்றழைக்கப்படுபவர் ஒட்டக்கூத்தர். 97 கவி சக்கரவர்த்தி என்றழைக்கப்படுபவர் கம்பர். 98 விருத்த கவி என்றழைக்கப்படுபவர் கம்பர். 99 ஆசுக்கவி என்றழைக்கப்படுபவர் காலமேகம். 100வது கொஸ்டின் சந்த வேந்தர் என்றழைக்கப்படுபவர் அருணகிரிநாதர். சந்த கவி என்றழைக்கப்படுபவர் அருணகிரிநாதர். செந்தமிழ் தேசிகர் என்றழைக்கப்படுபவர் வீரமாமுனிகள். உரைநடை இலக்கிய முன்னோடி என்றழைக்கப்படுபவர் வீரமாமுனிவர். 105வது கொஸ்டின் முதல் நாவலாசிரியர் வேதநாயகம் பிள்ளை. 106வது கொஸ்டின் ஊழியம் பண்பயன் என்றழைக்கப்படுபவர் ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை. 107வது கொஸ்டின் கிறிஸ்துவின் கம்பர் என்றழைக்கப்படுபவர் ஹெச்ஏ கிருஷ்ணப்பிள்ளை. 108வது கொஸ்டின் ஆசிய சோதி என்றழைக்கப்படுபவர் புத்தர். 109வது கொஸ்டின் ஆசியாவின் ஜோதி என்றழைக்கப்படுபவர் நேரு. 110வது கொஸ்டின் யான தீப கவிராயர் என்றழைக்கப்படுபவர் வேதநாயக சாஸ்திரி. 111வது கொஸ்டின் வள்ளலார் என்றழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகள். 112வது கொஸ்டின் சன்மார்க்க கவி என்றழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகள். 113வது கொஸ்டின் திருவரு பிரகாச வள்ளலார் என்றழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகள். 114வது கொஸ்டின் வடலூரார் என்றழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகள். ராமலிங்கம் பிள்ளை என்றழைக்கப்படுபவர் ராமலிங்க அடிகள். 116 பிற்கால கம்பர் என்றழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. 117வது கொஸ்டின் நவீன
கம்பர் என்றழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. 118வது கொஸ்டின், மகா வித்வான் என்றழைக்கப்படுபவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. 119வது கொஸ்டின், திருப்புகத்தி சுவாமிகள் என்றழைக்கப்படுபவர் தண்டபாணி சுவாமிகள். 120வது கொஸ்டின், முருகதாச சுவாமிகள் என்றழைக்கப்படுபவர் தண்டபாணி சுவாமிகள். 121வது கொஸ்டின், வந்த சரபம் என்றழைக்கப்படுபவர் தண்டபாணி சுவாமிகள். 122வது கொஸ்டின், திராவிட சாஸ்திரி என்றழைக்கப்படுபவர் சூரிய நாராயண சாஸ்திரி. 123வது கொஸ்டின், பரிதிமார் கலைஞர் என்றழைக்கப்படுபவர் சூரிய நாராயண சாஸ்திரி. 124வது கொஸ்டின், தத்துவ கவி என்றழைக்கப்படுபவர் திருமூலர். 125வது கொஸ்டின், உணர்ச்சி கவி என்றழைக்கப்படுபவர் பாரதியார். 126வது கொஸ்டின், புதுமை கவி என்றழைக்கப்படுபவர் பாரதியார். 127வது கொஸ்டின், தேசிய கவி என்றழைக்கப்படுபவர் பாரதியார். 128வது கொஸ்டின், விடுதலை கவி என்றழைக்கப்படுபவர் பாரதியார். 129வது கொஸ்டின், நாட்டுக்கொரு புலவன் என்றழைக்கப்படுபவர் பாரதியார். 130வது கொஸ்டின், சிந்துக்கு தந்தை என்றழைக்கப்படுபவர் பாரதியார். 131வது கொஸ்டின், நீடு துயில் நீங்க வந்தா நிலா என்றழைக்கப்படுபவர் பாரதியார். மகாகவி என்றழைக்கப்படுபவர் பாரதியார். 133வது கொஸ்டின், வீரகவி என்றழைக்கப்படுபவர் பாரதியார். யுக கவி என்றழைக்கப்படுபவர் பாரதியார். 135வது கொஸ்டின், கவிமணி என்றழைக்கப்படுபவர் தேசிய விநாயகம் பிள்ளை. 136வது கொஸ்டின், நாமக்கல் கவிஞர் என்றழைக்கப்படுபவர் வே ராமலிங்கம் பிள்ளை. 137வது கொஸ்டின், காந்தியின் கவிஞர் என்றழைக்கப்படுபவர் வே ராமலிங்கம் பிள்ளை. 138வது கொஸ்டின், காங்கிரஸ் பிளவன் என்றழைக்கப்படுபவர் வே ராமலிங்கம் பிள்ளை. 139வது கொஸ்டின், புரட்சி கவி என்றழைக்கப்படுபவர் பாரதிதாசன். 140, பாவேந்தர் என்றழைக்கப்படுபவர் பாரதிதாசன். 141, தமிழ் தென்றல் என்றழைக்கப்படுவர் திரு வி கல்யாண சுந்தரனார். 142வது கொஸ்டின், திருவிகாவும் சுருக்கம் திருவி கல்யாண சுந்தரனார். 143வது கொஸ்டின், பாலபாரதி என்றழைக்கப்படுபவர் சாது சு யோகியார். 144வது கொஸ்டின், தூரன் என்றழைக்கப்படுபவர் பெரியசாமி. 145, கலைமணி என்றழைக்கப்படுபவர் கொத்தமங்கலம் சுப்பு. 146, தமிழ்நாட்டு தாகூர் என்றழைக்கப்படுபவர் வாணிதாசன். 147, கவியரசு என்றழைக்கப்படுபவர் கண்ணதாசன். 148, காரைமுத்து புலவர் என்றழைக்கப்படுபவர் கண்ணதாசன். 149, வணங்காமுடி என்றழைக்கப்படுபவர் கண்ணதாசன். 150, கமகப்பிரியர் என்றழைக்கப்படுபவர் கண்ணதாசன். 151வது கொஸ்டின், கவியோகி என்றழைக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதியார். 152, மகாரிஷி என்றழைக்கப்படுபவர் சுத்தானந்த பாரதியார். 153, பொது உடைமை கவிஞர் என்றழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 154வது கொஸ்டின், பட்டுக்கோட்டையார் என்றழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 155வது கொஸ்டின், கவி மாமன்னர் என்றழைக்கப்படுபவர் சுப்புரத்ன தாசன். 156, ஊமை கவிஞர் என்றழைக்கப்படுபவர் சுப்புரத்ன தாசன். 100 பேர் சுரதா. 157வது கொஸ்டின், கவிக்கோ என்றழைக்கப்படுபவர் அப்துல் ரஹ்மான். 158வது கொஸ்டின், தமிழ் முதல் சிறுகதை ஆசிரியர் யார்? வாவேசு ஐயர். 159வது கொஸ்டின், தமிழ் மாணவர் ஜி யு போப். 160வது கொஸ்டின், கவி பேரரசு என்றழைக்கப்படுபவர் வைரமுத்து. 161, பண்டிதமணி என்றழைக்கப்படுபவர் மு கதிரேசன் செட்டியார். 162வது கொஸ்டின், மகா கோபத்தியார் என்றழைக்கப்படுவார் மு கதிரேசன் செட்டியார். 163வது கொஸ்டின், பெருமலை புலவர் என்றழைக்கப்படுவார் போவி சோமசுந்தரனார். 164வது கொஸ்டின், பன்மொழி புலவர் என்றழைக்கப்படுவார் க அப்பாத்துரை. 165வது கொஸ்டின், பன்மொழி வித்தகர் என்றழைக்கப்படுவார் டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். 166வது கொஸ்டின், மூவா மு வரததாசனார். 167வது கொஸ்டின், சென்னை நாவலாசிரியர் என்றழைக்கப்படுவர் மு வரதராசனார். 168வது கொஸ்டின், சிலம்பு செல்வர் என்றழைக்கப்படுவர் மாப்போ சிவஞானம். சிலம்பு பொழியார் என்றழைக்கப்படுவர் செல்லப்பன். 170வது கொஸ்டின், முத்தமிழ் காவலர் என்றழைக்கப்படுபவர் கியாபே விசுவநாதர். 171வது கொஸ்டின், தீரர் என்றழைக்கப்படுபவர் சத்தியமூர்த்தி. 172வது கொஸ்டின், கர்ம வீரர் என்றழைக்கப்படுபவர் காமராஜர். 173வது கொஸ்டின்,
கலைவாணர் என்றழைக்கப்படுபவர் என் எஸ் கிருஷ்ணன். 174வது கொஸ்டின், நடிகவேல் என்றழைக்கப்படுபவர் எம்ஆர் ராதா. 175வது கொஸ்டின், தமிழ் நாடக தந்தை என்றழைக்கப்படுபவர் பம்மல் சம்பந்த முதலியார். 176வது கொஸ்டின், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சங்கரதாச சுவாமிகள். 177வது கொஸ்டின், தமிழ் நாடக பேராசிரியர் பரிதிமார் கலைஞர். 178வது கொஸ்டின், வானம்பாடி கவிஞர் என்றழைக்கப்படுபவர் நா காமராஜன். 179வது கொஸ்டின், உருவக கவிஞர் என்றழைக்கப்படுபவர் நா காமராஜன். 180வது கொஸ்டின், சிற்பி என்றழைக்கப்படுபவர் பாலசுப்ரமணியன். 181வது கொஸ்டின், மீரா என்றழைக்கப்படுபவர் மி ராஜேந்திரன். 182வது கொஸ்டின், அண்ணல் என்றழைக்கப்படுபவர் காந்தியடிகள். 183வது கொஸ்டின், சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுபவர் ராப்பி சேதுப்பிள்ளை. 184வது கொஸ்டின், தமிழர் தந்தை என்றழைக்கப்படுபவர் சீப்பா ஆதித்தநாதர். 185வது கொஸ்டின், ஈவேரா என்றழைக்கப்படுபவர் ஈரோடு வே ராமசாமி. 186வது கொஸ்டின், தன்மான இயக்கத்தின் தந்தை என்றழைக்கப்படுபவர் ஈரோடு வே ராமசாமி. 187வது கொஸ்டின், தமிழர் தலைவர் என்றழைக்கப்படுபவர் ஈரோடு வே ராமசாமி. 188வது கொஸ்டின், பகுத்தறிவு பகலவன் என்றழைக்கப்படுபவர் ஈரோடு வே ராமசாமி. 189வது கொஸ்டின், பெரியார் என்றழைக்கப்படுபவர் ஈரோடு வே ராமசாமி. 190, வைக்கம் வீரர் என்றழைக்கப்படுபவர் ஈரோடு வே ராமசாமி. 91வது கொஸ்டின், வியாக்கியான சக்கரவர்த்தி என்றழைக்கப்படுபவர் பெரியவாச்சான் பிள்ளை. 192வது கொஸ்டின், வண்ணக்களஞ்சிய புலவர் என்றழைக்கப்படுபவர் அமீது இப்ராஹிம். 193வது கொஸ்டின், சதாவதானி என்றழைக்கப்படுபவர் செய்கு தம்பி பாவலர். 194வது கொஸ்டின், தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட் என்றழைக்கப்படுபவர் கல்கி. 195வது கொஸ்டின், ஜுஜாதா என்றழைக்கப்படுபவர் ரங்கராஜன். 196வது கொஸ்டின், தமிழ் அண்ணல் என்றழைக்கப்படுபவர் டாக்டர் ராம பெரிய கருப்பன். 197வது கொஸ்டின், திவ்ய கவி என்றழைக்கப்படுபவர் அழகிய மணவாளதாசர். 198வது கொஸ்டின், வசன நடை கைவந்த வள்ளலார் என்றழைக்கப்படுபவர் ஆறுமுகல் நாவலர். 199வது கொஸ்டின், பாலைக்கவி என்றழைக்கப்படுபவர் பெருங்காடு கோ. 200வது கொஸ்டின், நாவலர் என்றழைக்கப்படுபவர் சோமசுந்தர பாரதியார். 202வது கொஸ்டின், எம்எல் பிள்ளை என்றழைக்கப்படுபவர் கா சுப்பிரமணிய பிள்ளை. 203வது கொஸ்டின், பேராசிரியர் என்றழைக்கப்படுபவர் வையாபுரி பிள்ளை. 204வது கொஸ்டின், வாசிக கலாநிதி என்றழைக்கப்படுபவர் கிவா ஜெகநாதன். 205வது கொஸ்டின், சைவமணி என்றழைக்கப்படுபவர் ஆசா யான சம்பந்தன். 206வது கொஸ்டின், ரசிகமணி என்றழைக்கப்படுபவர் டி கே சிதம்பரம். 207வது கொஸ்டின், பழைய நாரதர் என்றழைக்கப்படுபவர் சுப்பிரமணிய சிவம். 208வது கொஸ்டின், கரிசல் எழுத்தாளர் என்றழைக்கப்படுபவர் கி ராஜநாராயணன். 209வது கொஸ்டின், எழில் முதல்வன் என்றழைக்கப்படுபவர் ப ராமலிங்கம். 210வது கொஸ்டின், தமிழ்வாணன் என்றழைக்கப்படுபவர் ராமநாதன். 211வது கொஸ்டின், லட்சுமி என்றழைக்கப்படுபவர் திரிபுர சுந்தரி. 212வது கொஸ்டின், படிம கவிஞர் என்றழைக்கப்படுபவர் மு மீதாம். சித்தர் என்றழைக்கப்படுபவர் வலம்பரி ஜான். சோ என்றழைக்கப்படுபவர் ராமசாமி. 215வது கொஸ்டின், தமிழ் இன்பன் என்றழைக்கப்படுபவர் ஜெகதீசன். 216வது கொஸ்டின், வவுசி என்றழைக்கப்படுபவர் வவு சிதம்பரனார். 217வது கொஸ்டின், கப்பலோட்டிய தமிழர் என்றழைக்கப்படுவர் வவுசி சிதம்பரனார். 218வது கொஸ்டின், செக்கழுத்து செம்மலை என்றழைக்கப்படுவர் வவுசி சிதம்பரனார். அறிஞர் என்றழைக்கப்படுபவர் அண்ணா. மூதறிஞர் என்றழைக்கப்படுபவர் ராஜாசி. இதோடு இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.